ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்க ஐ ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதா பார்க்க போறோம். ஸோ என்னென்ன ஐ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் ஐஸ், உங்க கண்ணை சுத்தி கருவாலி இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண போறோம். செகண்ட் வந்து ரிங்கிள்ஸ், தேர்ட் வந்து பஃபி ஐஸ், ஃபோர்த் வந்து க்ரோஸ் ஃபீட் அதாவது கண்ணுக்கு சைட்ல, ஃபிஃப்த் வந்து ஹாலோ ஐஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் எது எதுனால வருது? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சரியா தூங்கலன்னா இந்த ப்ராப்ளம்லாம் வரும். செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி, தேர்ட் வந்து ஹைட்ரேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா, ஃபோர்த் வந்து நீங்க டயர்டா இருந்தீங்கன்னா, ஃபிஃப்த் வந்து அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் லைக் சுகரி ப்ராடக்ட்ஸ் சால்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா, சிக்ஸ்த் வந்து ஏஜிங் ஃபேக்டர், செவன்த் வந்து நீங்க சன்னில வந்து ஓவரா எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா, எயித் வந்து ரப்பிங் ஆஃப் த ஐஸ், நைன்த் வந்து நீங்க அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ எப்படி எப்படிலாம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளென்சிங் யூஸ் பண்ண போறோம், செகண்ட் வந்து நம்ம ஐ சீரம் பண்ண போறோம். ஸோ அதை நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி மசாஜ் பண்ணணும்னு சொல்ல போறேன். ஸோ இதெல்லாம் எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்டர் ஐ ட்ரீட்மெண்ட், இதுல மொத்தமே ரெண்டு ஸ்டெப் தான், கிளென்சிங் அப்புறம் வந்து சீரம். இந்த கிளென்சர் வந்து குக்கும்பர் கிளென்சர், இதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கிளென்சர் எப்படி அப்ளை பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஒரு காட்டனில் வந்து இந்த கிளென்சரை நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து உங்கள் கண்ணை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மேக்கப் ஐலைனர் எது இருந்தாலுமே இது ரிமூவ் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் கூட இது யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டோடனே லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. இது மேலேயே தான் நம்ம அப்புறமா வந்து சீரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ சீரம்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஆலோவேரா. ஆலோவேரா வந்து ரெட்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங்லாம் சூப்பராக கம்மி பண்ணும். அண்ட் ஆல்சோ இது சூப்பராக ஹைட்ரேட் பண்ணும். உங்கள் கண்ணை சுற்றி உள்ள சென்சிட்டிவான ஏரியாக்கெலாம் இது ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் வந்து உங்கள் டயர்டான ஐஸை வந்து பிரைட் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து இது நல்லா ஸ்லீப்லாம் கொடுக்கும். ஸ்லீப் இல்லாமல் டயர்டாக தெரிறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு சூப்பரான ரெமெடி. நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து விட்டமின் இ கேப்சியூல்ஸ். இது வந்து ஹெல்த்தி டிஷ்யூஸ் ப்ரொமோட் பண்ணும். அண்ட் ஆல்சோ செல் டிவிஷனை அதிகப்படுத்தும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அண்டர் ஐஸில் இருக்க ரிங்கிள்ஸ் கம்மியாகும். அண்ட் ஆல்சோ டார்க் ஐஸ்லாம் லைட் ஆகும். ஸோ இதோட மேக்கிங் ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆலோவேரா. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம ஆலோவேராலேருந்து ஜெல்லி எடுக்கணும். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிறத வந்து நீங்கள் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணாவே அது ஜெல்லி ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் பொட்டேட்டோ யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட யூஸ் பண்ணலாம். நம்ம கிளென்சர்லேயே குக்கும்பர் இருக்குது. ஸோ அதனால குக்கும்பர் ஆட் பண்ண வேணாம். ஸோ நம்ம ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ மிக்ஸ் எப்படி பண்ண போகிறோன்னா, ஆலோவேரா ஜெல்லி வந்து ஒன் ஸ்பூன், அது கூட வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஒரு ஹாஃப் அ ஸ்பூன், அண்ட் விட்டமின் இ கேப்சூல்ஸ் ஒன்று. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் 6 hours ரெஃப்ரிஜரேஷன் நம்ம ப்ராடக்ட் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். இது அப்படியே டைரெக்டாக எடுத்து நீங்கள் கண்ணில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்ணுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சீரமை நல்லா கண்ணில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் மூவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு சர்க்கிள், அப்புறமா இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் சர்க்கிள், அப்புறம் சின்ன சின்ன சர்க்கிள்ஸ்லாம். அப்புறம் இப்போ ஐ கார்னரில் நான் 8 பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ், இது ரெண்டுமே வந்து க்ரோஸ் ஃபீட்டை தடுக்கிறதுக்காக. நம்ம ஏன் இப்படி மசாஜ் பண்ணுறோன்னா, மசாஜ் பண்ணுறது மூலிமா உங்கள் டிஷ்யூஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் ஆல்சோ ரிங்கிள்ஸ்லாம் கம்மியாகும். மசாஜ் பண்ணும்போது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் ஃபஸ்ட்டு ஃபியூ டைம்ஸ் பண்ணும்போது, ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து இவ்வளோ நாள் நொரிஷ் ஆகலை அதனால. ஸோ அப்போ வந்து ரீஅப்ளைலாம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாஜஸ் மூலியமா உங்கள் ஐ டிஷ்யூஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் ஆல்சோ ரிங்கிள் எல்லாமே கம்மியாகும். உங்கள் ஐயில் நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அதனால நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே அனுப்புறீங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட மசாஜ். ஸோ இந்த கிளென்சிங் அண்ட் சீரம் நைட் யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி சீரம் அண்ட் நைட் கிரீம்ஸ்லாம் நம்ம நைட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நிறைய டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அண்ட் நைட் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ப்ரீத் பண்ணும். ஸோ எல்லாத்தையும் இன்டேக் நிறைய எடுத்துக்கும். ஸோ இதை டெய்லி ரெகுலராக ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக அட்ரஸ் ஆகிடும். ஸோ இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.